மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று ஜம்முவில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் 83வது நிறுவன தின அணிவகுப்பில் பங்கேற்றார். அப்பொழுது மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன தின கொண்டாட்டம் தில்லிக்கு வெளியே நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும். ஜம்முவில் உள்ள மௌலானா ஆசாத் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமித் ஷா உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீரின் நிலைமை சீரடைந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் தீவிரவாத செயல்பாடுகளை நமது பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது மிகப்பெரிய சாதனையாகும் என்று அவர் கூறினார். ஜம்மு மற்றும் காஷ்மீரை பாதுகாப்பாக அர்ப்பணிப்புடனும் வீரத்துடனும் வைத்திருக்கும் பாதுகாப்பு படையினரை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக அமைச்சர் கூறினார். இங்குள்ள அனைத்து காவல்துறையினர் மற்றும் அவரது குடும்பத்தினரின் நலத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் அமித் ஷா கூறினார். அசாந்தி பேலானே வாலே குரூப்போ கோ சமாப்த் கர்கர் சாந்தி கோ பஹால் கர்னா ஹோ இத்தீனோ க்ஷேத்ரமே சிஆர்பிஎஃப் நே बहुत सराहनीय भूमिका निभाई और मैं विश्वास के साथ कह सकता हूं जिस प्रकार से मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद कश्मीर माओवादी क्षेत्र और उत्तर पूर्व में जिस दृढ़ता के साथ सीआरपीएफ ने काम शुरू किया है मुझे विश्वास है कि कुछ ही सालों के अंदर ये तीनों क्षेत्र के अंदर शायद सीआरपीएफ को बहाल करने की जरूरत ही न हो चीर शांति का एक साम्राज्य तीनों क्षेत्र में हम बना पाएंगे।